தொடர்ந்து வரும் பிறவியை உடைத்தெறிவது எப்படி என்று விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது சாதாரண மனுஷன சாகரை கிடப்போம்னு சாதாரண ஒரு வறுமையில் கிடப்பணும் அறியாம தானே. பிறப்பெண்ணும் பேதமினிக சிறப்புன்னு செம்பொருள் காண்புது அறிவுண்ணா. நீ அறியண்ணா பிறவிக்கு காரணமான அறியாமையை உடைத்திருந்த மாம் மன்னன் வீரண்டா நான். என்னை தொடர்ந்து வருகின்ற பிறவி அதை புறமு ஓட ஓட துரத்திருக்கிறேன். என்னை தொடர்ந்து வருகின்ற பிறவியை உடைத்தெறிந்திருக்கிறேன் வெற்றி கண்டிருக்கிறேன். அது யார்னா யமனை வென்றவன் நான். யமனை வென்றவன் யமனை கொன்றவன் நான். யமன் யார்னா ஈழ இருமல் முதுமை காமம் யமன் அதை கொண்டு விட்டேன். ஆகவே நான் பெரியோன். என் திருவடியே உயர்ந்த திருவடி நற்றான். என்னை புரிந்து கொள்வதே கல்வியாகும். ஏயா ரெண்டாவது பாடலில் வச்சேன். என்னை போன்றவனை அறிந்து கொள்வதே கல்வி. இல்லை என்ன அவன் கல்விக்கு கட்டி எதுக்கடா ஒன் பயன்படாதான். இங்கே எடுக்கணும் வருங்கால் நகுகின்றான். ஆக துன்பம் வரும்போது அவன் திருவடியே நமக்கு மருந்தாக இருக்கும். வள்ளுவெருமான் திருவடியே நமக்கு துன்பம் தீர்க்கும் மருந்து. வள்ளுவன் பெருமான் ஒரு திருவடியே அறியாமை நீக்கக்கூடிய ஒரு மா மருந்து. பெரிய துன்பத்தோடி தெரியக்கூடிய நற்றால் தோளாரியனின் அவன் திருவடியை தொழுவதே கல்வியின் பயன். வள்ளுவெருமானுடைய தூய்மையான அறிவுள்ளவன் வாலிம் என்றால் தூய்மை. தூய்மையான அறிவுடையவன் திருவடியாகிய தூய்மையான அறிவுடையவன் வள்ளுவர் பெருமான். அவன் திருவடியை பற்றி பூஜை செய்தால் துன்பத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலையில்லா வாழ்க்கை வரும். வள்ளுவெருமான் திருவடியை பூஜை செய்தால் நம்ம கூட சித்தர்கள் திருவடியை பூஜை செய்து கொப்பானது. வள்ளுவெருமான் திருவடியை பூஜை செய்தால் ராமலிங்க சாமி திருவடியும் மாணிக்கவாசன் திருவடியும் திருஞானசாமன் திருவடியும் ஆசான் ஞான இது திருமல் தேவன் திருவடியை அகத்திய திருவடியை பற்றி வள்ளுவெருமான் திருவடியை பூஜை செய்தால் சாட்சாத் பரபிரம சொருவியாக பரபிரம்மத்தை பரபிரம்மத்தின் திருவடி பூஜை தேவாகும். அவன் சொல்லுகிறான் இடுக்கன் வருங்கால் நகுன்னா என்னுடைய ஆசி பெற்றவன் நீ. உனக்கு துன்பம் வந்தால் விடுவனோ நான் அறியாமையை போக்குவேன். ஆயுள் பெருக்கம் தருவேன். அறியாமையை போக்குவேன். நோயில்லா வாழ்வு தருவேன். என் திருவடி பற்றி நான் என் திருவடியை பற்றி நான் அறியாமையை போக்குவேன். நோயில்லா வாழ்வு தருவேன். என் திருவடியை வள்ளுவ பெருமானே என் தாயே என் அறிவே என் உணர்வே என் உணர்ச்சியே இடியினையிலா மாமருந்தே அற்புஞ்சோதி ஆண்டவனே என்று வள்ளுவனை வணங்கினார். அவன் சொல்லுகிறான் துன்பத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துன்பத்தை கண்டு அஞ்சா நெஞ்சம் திருவள் தருவான் ஞானிகள் தருவான். ஒன்று புண்ணியவனாக இருந்தால் புண்ணியம் இருந்தாலும் பிறவி வரும் அல்லவா. பிறப்பெண்ணும் பேதமின் இங்க சிறப்புண்ணும் செம்பொருள் காண்பது. செம்பொருள் சொல்லவில்லை. சிறப்புண்ணும் செம்பொருள்னா செவ்விய பொருள். பெருமைக்குரிய பொருளை அறிந்தவன் பேதமேற்று இருப்பான். அப்போ பேதமை அறியாமை தான் மீண்டும் பிறவி காரணம். ஒருத்தன் பிறக்கிறான் என்றால் அறியாமை உள்ளவன் தான் மாடைய. பிறக்காதவன் சிறந்த அறிவாளி. அதுக்கு உபாயம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.